அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிவி டெய்லர். நம்ம சுடிதார் டாப்பு அம்பர்லா கட்டிங்கில் எப்படி ஃபேன்சியாக சுடிதார் டாப் கட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். அம்பர்லா கட்டிங்கில் சுடிதார் டாப் கட் பண்ண நான் வந்து 2.5 மீட்டர் துணி வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி மடிச்சு போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, ரெட்டையா 2.5 மீட்டர் ரெட்டையா மடிச்சிருக்கோம். எப்பயுமே நம்ம கரையும் கரை ஒன்னா போட்டு தான் மடிப்போம். மடிச்சு இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்படியே நம்ம கிராஸ்ல, பொதுவாக அம்பர்லா கட்டிங்னாலே நம்ம கிராஸா முக்கோண ஷேப்ல தாங்க மடிச்சு போடணும். அது போல அப்படியே முக்கோண ஷேப்ல கரெக்டாக மடிச்சு போட்டுருங்க. பாருங்க, முக்கோண ஷேப்பில் மடிச்சு போட்டாச்சு. இப்போ 36 இன்ச்சு அளவில் நான் ஒரு சுடிதார் டாப்பு அம்பர்லா கட்டிங் டாப்பு நான் கட் பண்ண போகிறேன். இப்போ நான் அளவெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபோல்டு, எப்பயுமே இந்த ஃபோல்டு தான் வெட்டுறவங்களை பார்த்து இருக்கணும். முக்கோண ஷேப்பில் வச்சு மடிச்சுட்டு ஃபோல்டை வெட்டுறவங்க பக்கம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு மேலே வந்துருங்க, மேலே வந்து ஷோல்டர் வந்து ஆர்டர் வருதுங்க. இந்த இடத்துல இந்த கார்னரில் எந்த இடம் ஆர்டர் வருது ஷோல்டர் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த இடத்த இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலருந்து தான் நம்ம வந்து ஹைட் எடுக்க போகிறோம். சுடிதார் டாப்போட ஹைட் வந்து 45, இது லாங்காக வைக்கணும். நான் 5 இன்ச்சு வந்து கீழே ஃப்ரில் வைக்கலாம், இந்த எல்லோ கலரில் ஃப்ரில் வைக்கலான் இருக்கேன். அதனால 5 இன்ச்சை கழிச்சுட்டா, 45 5 கழிச்சிட்டோம்னா 40. மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு விட்டு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இங்கே போட் நெக் வைக்க போகிறேன். போட் நெக்கு கழுத்து அகலம் வந்து 3 வச்சுருக்கேன் போட் நெக்குக்கு. பாருங்கள், 3 மிச்சம் 3.5 வந்து நம்மளுக்கு ஷோல்டருக்கு வந்துடும். ஹாம் கோல் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒயரை இந்த இடத்துல 1/2 இன்ச்சு வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டோம். 1/2 இன்ச்சு ஷோல்டர் தைக்கிறதுக்கு விட்டாச்சு. இந்த ஹைட்லேருந்து மேலே 1/2 குறிச்சதுலேருந்து கீழே உயரம் வந்து 40 1/2 இன்ச்சு மேலே சேர்த்து எடுத்தனால இங்கே 40.5 வருது. 40.5 இங்கே வச்சா 40 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு விட்டதை கீழே இறக்கி 1/2 இன்ச்சு இறக்கி தான் நம்ம அளவு எடுக்கணும். ஹைட்டு 40. இப்போ இதில் எப்படி நம்ம கழுத்தகலம் ஷோல்டர்லாம் எடுக்கிறதுன்னா, ஃபஸ்ட்டு நான் ஷோல்டருக்கு சேர்த்தே உங்களுக்கு எடுத்தாச்சு. கழுத்து அகலம் 3 வச்சுருக்கோம், போட் நெக் வைக்க போகிறேன் அதனால் 3 வச்சுருக்கேன். ஷோல்டர் 3.5. இப்போ இந்த இடத்துலருந்தே நம்ம வந்து இடுப்பு உயரம்னு ஒன்று மார்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த இடுப்பு உயரத்தை மார்க் பண்ணிடுங்க. 36 இன்ச்சுக்கு இடுப்பு உயரம் வந்து 13 வரும். இப்படி மார்க் பண்ணிட்டேன். முதல் வந்து ஹாம் கோல் எடுத்துருவோம். 1/2 இன்ச்சு ஹாம்கோல், 1/2 இன்ச்சு ஹாம்கோல். இந்த ஷோல்டர்லேருந்து ஹாம்கோல் இப்படி வரைஞ்சிருக்க, அப்படி வரைஞ்சிருக்க. இந்த ஹாம்கோல் கிட்ட நீங்கள் பாடி அகலம் எடுக்கணும். 36 இன்ச்சு மேல 4 மடிச்சு போட்டிருக்கோம். அப்போ 36 4 டிவைட் பண்ணால் 9 இன்ச்சு 9 இன்ச்சு தான் பாடி அகலம். 1 இன்ச்சு இதில் ரொம்பலாம் நீங்கள் தையலுக்கு விட வேணாம். 1 இன்ச்சு விட்டால் போதும், 1 இன்ச்சே அதிகம்தான். 1/2 இன்ச்சிட்ட விட்டாலும் போதும். நான் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சாக விட்டுருக்கேன் கொஞ்சம் தைக்கிறதுக்கு. 1 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம். இப்படி மார்க் பண்ணிடுங்க. இப்போ ஹாம்கோல் வளைவுக்கு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ போட் நெக்குக்கு 3 இன்ச்சு தான் ஃப்ரண்ட்டு பேக்கு.
3 இன்ச் வைக்கிறேன். ரெண்டு நெக்குமே ஒரே மாதிரி தான் வரும். போட் நெக்கு கழுத்தகலாம் நல்லா அகலமாக வச்சுக்கணும், ஷோல்டர் கம்மியாயிடும். இப்போ இதை அப்படியே கொண்டு வந்து இப்படி, இதுதாங்க வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள் தாங்க. இதுதான் போட் நெக்கு. நீங்கள் இதுக்கு ஸ்கொயர் பண்ணி போடணும்னா ஸ்கொயர் பண்ணி போட்டு பார்த்துக்காங்க, நல்லா க்ளோஸாக வரைஞ்சி விட்ருங்க. பாருங்கள் 1.5 இன்ச் அளவு இருக்கும் இந்த கேப்பு. 1.5 இன்ச் பாயிண்ட் அவுட்லேருந்து 1.5 இன்ச் வச்சு இப்படி வரைஞ்சிருங்க. இதுதான் போட் நெக்கு. இப்போ இப்போ வரைஞ்சாச்சு. இந்த ஹைட்லேருந்து 13, இடுப்பு உயரம் 13.5. இந்த 13.5ல என்ன பண்ணணும், இந்த பாடி அகலம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 9, 1 இன்ச் தையலுக்கு 10 எடுத்தாச்சு. இந்த 13.5லேருந்து ஒரு 1.5 இன்ச் உள்ளே தள்ளி எடுங்க பாடி அகலத்தில். பாடி அகலத்தில் 1.5 இன்ச். இது எதுக்கு இந்த இடுப்பு உயரம்னா, பாடி ஷேப் வந்து இடையில இடுப்பில் குறுகலாக வரும், அந்த குறுகலை மார்க் பண்ணுறதுக்கு தான் இடுப்பு உயரம் எடுக்கிறோம். இதில் வந்து நம்ம ஓப்பன் விட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த டாப்புக்கு, அதனால் நம்ம சைடு ஓப்பன் உயரம்லாம் எடுக்க தேவையில்லை. இந்த இடுப்பு உயரத்துலேருந்து அப்படியே விரிச்சே கொண்டுட்டு வந்துடலாம், கொஞ்சம் குறுகலாக கொண்டு வந்து. இப்போ கீழ் விரிவு ரொம்ப முக்கியம் அந்த டாப்புக்கு. கீழ் விரிவு வந்து எவ்வளோ அகலமாக கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த 40 இன்ச்சில் பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இப்படி 40 குறிங்க. மேலேருந்து நம்ம நேராக 40 குறிச்சிட்டோம், இங்கேருந்து வாங்க க்ராஸாக 40 இன்ச்சு இங்கே இப்படி வருது. இதை நோட் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு இது கட்டிங்கில் போயிடும். பாருங்கள் இந்த அகலம் எவ்வளோ வருது, 21 வருது. கீழ் விரிவு ரொம்ப முக்கியமாக 21 வருது. 21க்கு இந்த இடத்துல பாருங்கள் கார்னரில் ஒரு 2.5 இன்ச் இல்லை 3 இன்ச்சுனாச்சும் நீங்கள் ஏற்றிக்கலாம். மேலே ஏற்றி இதை இப்படி மொதல் கோடு போட்டுருங்க, கோடு போட்டுக்கோங்க. இதிலேருந்து 3 இன்ச்சு கிராஸில் ஏற்றுறீங்க, அப்போ தான் வந்து கட்டிங் ஷேப் வந்து அம்பர்லா கட்டிங் கரெக்டாக அழகாக வரும். இப்படி வரைஞ்சி விட்ருங்க. அப்போ இந்த துணி வந்து இங்கே துணி தேவைப்படாது, அதனால் நமக்கு மடிச்சு போடையில் வரையெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க, கட்டிங்கில் போயிடும், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே ஹாம்கோல் வளைவு போடுறோம். 1 இன்ச்சு தாங்க எப்பயுமே ஹாம்கோலுக்கு, 1 இன்ச்சு சுடிதார் 1, 1.5, 1.5 அப்படி எடுத்துக்கலாம். இந்த டைட் ஃபிட்டிங்காக வேணும்னா நம்ம கண்டிப்பாக 1 இன்ச்சு எடுத்தால் போதும். இப்படி வரைஞ்சி விட்ருங்க. இப்போ இந்த கோடு இருக்குது பாருங்கள், இதுதான் பாடி அளவு 9 இன்ச்சு. இதை இந்த 1.5க்கு கொண்டு வர்றீங்க, 1.5க்கு கொண்டு வந்து இடுப்பு வந்து பொதுவாக வந்து சைடு ஓப்பன் வைப்போம்ல, அந்த ஓப்பன் வைக்கப்படுறதில்ல நம்ம, இருந்தாலும் அந்தக்கு 19 வச்சுருக்கேன் நான். அந்த ஹைட்டு வரைக்கும் கொஞ்சம் டைட் ஃபிட்டிங்காக வந்து அதுக்கப்புறம் விரிஞ்சால் தான் அழகாக இருக்கும். அதுக்காக இதை மார்க் பண்ணி இந்த இடத்துல இதை விட கொஞ்சம் அகலமாக 10, நம்ம பாடி சுற்றளவு 10 தான் எடுத்தோம், 9+1 எடுத்தோம், 1.5 இன்ச் கூட்டியிருக்கேன், 9.5 வச்சுருக்கேன். ஏன்னா அந்த ஹிப்பு இடுப்பு சீட்டு வந்து கொஞ்சம் விரிஞ்சு வரணும், அதுக்காக இப்படி கொண்டு வந்துடுங்க. இப்படி கொண்டு வந்து இதை இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துக்கு இப்படி கொண்டு வந்துடுறீங்க. சைடு ஓப்பனுக்குன்னு நம்ம ஒரு அளவு குறித்தோம் இல்லையா, 19, அதிலிருந்து கீழ் விரிவு எங்கே வருது, இங்கே 3 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக நம்ம எடுத்து வளைவு போட்டிருக்கோம். இந்த இதை கம்மி பண்ணி இந்த ஓரத்தில் வளைவு போட்டால் தான் உங்களுக்கு அம்பர்லா கட்டிங் நல்லா ஷேப்பாக வரும், அதுக்காக இதை பண்ணியிருக்கோம். இப்போ சைடு ஓப்பனுக்குன்னு ஒரு அளவு எடுத்தோம், அந்த இடம் வரைக்கும் கொஞ்சம் டைட் ஃபிட்டிங் வரணும், அதுக்கப்புறம் ஃப்ரீயாக வரும். அதனால் இது 19 எடுத்தேன். 19லேருந்து இந்த அகலம் வந்து இந்த பாடி அகலத்தை விட 1.5 இன்ச் கூட வரும், 9.5 வச்சுருக்கேன். பாடி அகலம் 9, இங்கே 1.5 இன்ச் கூட்டிக்கோங்க, ஏன்னா ஷீட் வந்து இடுப்பு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது 1 இன்ச் தையலுக்கு, அவ்வளோதான் கட்டி. இப்போ தையலுக்குரியதை நம்ம வரைஞ்சி விட்ருவோம்.
இப்போ இது வரைக்கும் ஒரு இன்ச்சு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அரை இன்ச்சு தையலுக்கு விட்டிங்கன்னா போதும், ரொம்ப நீங்கள் தையலுக்கு விட தேவையில்லை. கீழே அரை இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கும், அரை இன்ச்சு போதும். ரொம்ப வெளியில் விட்டோன்னா, கீழே ஃப்ரில் துணி விட்டோன்னா ஷேப் கிடைக்காது உங்களுக்கு, அதுக்காக அரை இன்ச்சு. இது தையலுக்கு. ரொம்ப சிம்பிளுங்க, உங்களுக்கு அழகாக இருக்கும், ட்ரெண்டியாக இருக்கும். இதில் நான் இந்த எல்லோ கலரில் கீழே வந்து நான் வந்து ஃப்ரில் கொடுப்பேன். ஹைட்டு வந்து 45, கொஞ்சம் இறக்கமாக போட்டால் தான் இந்த அம்பர்லா கட்டிக்க அழகு. அதனால் நான் கீழே ஒரு 5 இன்ச் அளவுக்கு இந்த எல்லோ கலரில் துணி வச்சுருக்கேன். பேட்ச் ஒர்க் மாதிரி அது பண்ணுவேன். கைக்கும் நம்ம அதை கொடுத்துக்கலாம். இப்போ இதுதான் கட்டி, ரெண்டு நெக்குமே இது தான். இதுக்கு வந்து நம்ம கேன்வாஸ்லாம் கொடுத்து தைக்கணுன்ற அவசியம் எல்லாம் போட் நெக்கு. இந்த கலர் துணி இருந்தால் கான்ட்ராஸ்டாக பைப்பிங் கொடுத்து அடிச்சிடலாம். இப்போ கட் பண்ணுவோம். மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச் விட்டதைங்க சேர்த்து கட் பண்ணுங்க. இங்கே தையலுக்கு விட்டதை சேர்த்து தான் கட் பண்ணணும், உள்ளே கட் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம 1 இன்ச்சு தைக்கிறோம், இதுக்கு அங்கிட்ட 1/2 இன்ச்சு தான் தைக்கணும். அதுக்காக அந்த அடையாளத்துக்காக இதை மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறமா இங்கே மேலே 1 இன்ச்சு தையல் கூட்டிருக்கோம் பாருங்கள், அதுக்காக மார்க் பண்ணிக்கிறோம். மித்த எதுவுமே நம்ம இதில் தேவையில்லைங்க. ரொம்ப ஈஸி, சிம்பிள், அழகான டாப்புங்க இது. இப்போ இதுக்கு ஹேண்டு வந்து நீங்கள் 3/4 ஹேண்டு வச்சுக்கலாம், இல்லை நார்மலாக சின்னதாக போதும் அப்படின்னாலும் சின்ன ஹேண்டு வச்சுக்கலாம். இப்போ நான் 3/4 ஹேண்டு தான் கட் பண்ண போகிறேன். இப்போ அழகான அம்பர்லா கட்டிங் சுடிதார் டாப் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளுங்க, இந்த மெத்தடில் நீங்கள் தச்சு போட்டிங்கன்னா ஃபினிஷிங்காக நீட்டாக அழகாக இருக்கும். பாருங்கள், விரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இதில் சைடு ஓப்பன்லாம் வராதுங்க, எவ்வளோ அழகாக பெருசாக இருக்குது பாருங்கள் டாப்பு, இவ்வளோ அழகாக. நம்மளே நம்ம சுடிதாரை நீட்டாக அழகாக ஃபேன்சியாக தச்சு போட்டுக்கலாம். நார்மலாக எப்பயும் ஓப்பன் வச்சு சிம்பிளாக நம்ம தச்சு போட்டுக்கிட்டே இருக்கோம், இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுங்கள். இதில் இன்னும் பேட்ச் ஒர்க்குக்கு கான்ட்ராஸ்ட் கலர் வாங்கி கீழே ஃப்ரில் நான் தைக்கல, அதை உங்களுக்கு இன்னும் சொல்கிறேன். ஃப்ரில் கொடுக்கலாம், மேலே வந்து நெக்குக்கு பைப்பிங் கொடுத்துக்கலாம், ஹேண்டுக்கு கீழே வந்து பைப்பிங் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி தச்சு போட்டிங்கன்னா ரெடிமேடு என்னங்க ரெடிமேடு, நீங்கள் தைக்கிறது அதுக்கு மேலே அழகாக இருக்கும். 3/4 ஹேண்ட் எப்படி இந்த டாப்புக்கு வெட்டுறதுன்னு பார்ப்போம். இப்போ 3/4 ஹேண்டுக்கு அந்த டாப் வெட்டின பிட்டுலேயே வந்து 10 அதனால் தனியாக நான் ஒரு 1/2 மீட்டர் துணி தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சின்ன ஹேண்டுனால் அந்த பிட்டு துணியிலே நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நான் 3/4 அது 10 அதனால் நான் இந்த மாதிரி தனியாக 1/2 மீட்டர் வாங்கி நம்ம எப்பயும் போல் கரையும் கரையும் ஒன்றா போட்டு மடிக்கிறோம். இந்த ஃபோல்டு இப்படி வச்சுட்டு இது ரெண்டு கை சேர்த்து வெட்டுறனால நம்ம 4 மடிக்கணும். கை அகலம் வந்து பாடி அகலம் 6 எடுத்தோம், அதோட 1 இன்ச்சு சேர்த்தா 7.5 ஆகும். 7.5 ப்ளஸ் இங்கே ஒரு தையலுக்கு பாடி அகலத்தில் எவ்வளோ சேர்த்தோமோ அதே அளவு தான் நம்ம தையலுக்கு சேர்க்கணும். இப்போ நம்ம கையை 4 மடித்து போடுறோம். மடித்து போடுறப்ப நம்ம ஹாம்கோல் வந்து 6.5 வச்சோம், 6.5 ஒரு 1/2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. கையோட அகலம் 7, அதோட 1 இன்ச்சு தையலுக்கு விட்டோம் இல்லையா, உள்ள பாடியில் தையலுக்கு விட்டுருக்கோம் டாப்பில். அதுபோல் இங்கே கைக்கும் 1 இன்ச்சு டாப்பில் விட்டுக்கணும். அப்போ 7 ப்ளஸ்
ஒன்று 8 கரெக்டாக மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போடையில கரெக்டாக 8 இன்ச்சுக்கு இந்த 4 பீஸையும் மடித்து போட்டிங்கன்னா ரெண்டு கையும் கரெக்டாக வந்துடும். இப்போ 8 இருக்குது. 3/4 ஹேண்ட் வைக்க போகிறேன். ஹேண்டோட ஹைட்டு வந்து 15, ஸ்லீவோட ஹைட்டு 15. இப்போ என்ன பண்ணுறேன், கீழே வந்து இந்த எல்லோ கலரில் நான் பீஸ் கொடுத்து தைக்க போகிறேன் பைப்பிங் மாதிரி. அதுக்காக ஒரு 1/2 இன்ச் தைக்கிறதுக்கு கீழே விட்டுருங்க. அதுலேருந்து ஹைட்டு, ஸ்லீவோட ஹைட்டு 15. மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்கு ஒரு 1/2 இன்ச். எவ்வளோ தப்பமோ, இந்த 1/2 இன்ச் தான் தப்பம், 1/2 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ அதே போல் இந்த பக்கமும் குறிச்சிருங்க. கீழே 1/2 இன்ச், மேலே தையலுக்கு 1/2 இன்ச், மொத்தம் 16 எடுத்து இது 8 இன்ச் இருக்குது. இப்போ இதை ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இந்த மேலே தையலுக்கு விட்டதுலேயே நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டுக்கிட்டு இங்கேருந்து எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், ஃபோல்டு பக்கத்துலேருந்து ஆப்போசிட் சைடு மேலேருந்து 3 இன்ச் எடுங்க. ஸ்லீவு எப்பயுமே இப்படி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்காக வரும். இது 1 இன்ச் நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம், அதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடம் பாருங்கள், இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் அந்த கோடு போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம், கீழே வந்து இந்த 3/4 ஸ்லீவ்னால கீழே கையே அகலம் வந்து குறைச்சி வரும். அது 5+1 இன்ச் தையலுக்கு, 5+1 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கேன். இப்போ இந்த தையலுக்கு இங்கே கை அகலத்தோட கீழே வரைக்கும் ஒரு ஜாயிண்ட் போட்டுருங்க. இப்படி இது வந்து கீழே நம்ம தைக்கிறதுக்கு பீஸ் கொடுத்து தைக்கிறதுக்கு. இப்படி கீழே ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் போட்டாச்சு. இப்போ இந்த இது என்ன பண்ணணும், இங்கே 1 இன்ச் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் எல்லாமே 1 இன்ச் எடுத்துக்கோங்க. இந்த 3 இன்ச்சு இங்கே எடுத்துருக்கோம்ல, இந்த மார்க் இருக்குது பாருங்கள், தையலுக்கு விட்ட போக உள்ள கை சுற்றளவு மார்க்கு. இந்த கை அகலத்துக்கும் இந்த மேலே ஹைட்டோட இந்த 1 இன்ச் பாயிண்ட்டுக்கும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்லீவில் 1/2 இன்ச் இதை சென்ட்ரு பண்ணுங்க. பார்த்தீங்களா, 6.5 வருது, 3.5, 6.5 பாதி, 3.5 சென்ட்ரு பண்ணி இங்கே மேலே 1/2 இன்ச், கீழே 1/2 இன்ச். இப்போ இந்த மேலே எடுத்ததில் இப்படியே கொண்டு வந்து இப்படியே வரைஞ்சிட்றீங்க. இதாங்க ஸ்லீவு. கீழே வந்து டைட் ஃபிட்டிங் போடணும்னா கண்டிப்பாக கீழே ஒரு வளைவு போட்டு விடணும். தேவையில்லைன்னா மேக்ஸிமம் லூஸு, இப்போ எல்லாமே டைட் ஃபிட்டிங் தான் போடுறாங்க, அதனால் கீழே லைட்டாக ஒரு வளைவு பாருங்கள். கீழே வளைவு போடையில் மேலே போட்ட மாதிரி மேலே இருந்து போடக்கூடாது, கொஞ்சம் 1 இன்ச் அளவு தள்ளி இப்படி லைட்டாக மட்டும் வளைச்சி விடுங்க போதும். இதான் ஸ்லீவு. முதல் 4 அகலம் பார்த்து 7 கையோட அகலம் 7, 1 இன்ச் தையலுக்கு சேர்த்து 8, அதை 4 மடித்து போட்டுக்கிட்டோம். மடித்து போட்டுட்டு ஹைட்டு கீழே 1/2 இன்ச் இந்த எல்லோ கலர் பீஸ் கொடுத்து நான் தைக்க போகிறேன். அதுக்காக 1/2 இன்ச் தையலுக்கு, மேலே ஷோல்டரில் 1/2 இன்ச் தையலுக்கு விட்டாச்சு, மொத்தம் 16. கையோட ஹைட்டு தையலுக்கு சேர்த்து 16 எடுத்தோம். 16 எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஃபோல்டுக்கு ஆப்போசிட்டில் 3 இன்ச் எடுங்க. இந்த 16லேருந்து கீழே 3 இன்ச் எடுத்தீங்கன்னா அதை ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு புரிகிறதுக்காக கட்டம் போக உங்களுக்கு வந்துடும். போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு தையலுக்குரியதை தனியாக குறிச்சுக்கிட்டோம். கீழே வந்து கை சுற்றளவு 5 இன்ச்சு, தையலுக்கு 1 இன்ச், 6 இன்ச்சு குறிச்சுக்கிட்டோம். இப்போ இந்த இந்த கை அகலம் 7 இருக்குல்ல, இதுக்கும் இந்த ஹைட் இருக்கு பாருங்கள், ஹைட்லேருந்து 1 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சு எடுத்துக்கிட்டு இந்த பாயிண்ட் அவுட்டுக்கும் இந்த பாயிண்ட் அவுட்டுக்கும் ஒரு சென்டர் கோடு போடுறோம். கோடு போட்டதில் சென்டர் பண்ணுறோம். இந்த கோடில் 6.5 இருக்கும், இந்த கோடு சென்டர் 3.5, 3.5 சென்டர் பண்ணதுலேருந்து மேலே 1/2 இன்ச் இது பின்பக்க கைக்கு வரும். மேலே 1/2 இன்ச் குறித்து ஒரு வளைவு போடுறோம். இது உள் பக்கம், அதாவது முன்பக்கம்.
முன் பக்கத்துக்கு இந்த வளைவு வந்துச்சுன்னா உங்களுக்கு அம்பர்லா கட்டிங்கன்றப்ப நம்ம கை ஃபிட்டாக இருக்கணும். அதுக்காக முன் பக்கம் கண்டிப்பாக அந்த வளைவு வரைஞ்சி வெட்டணும். இப்போ கை எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேல் வளைவை தாங்க எப்பயுமே வெட்டணும். எப்பயுமே மேல் வளைவை வெட்டிடுங்க. இப்போ எங்கெங்கே நம்ம தையலுக்கு விட்டுருக்கோமோ அதை ஃபுல்லும் நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம். லைட்டாக பெருசாக வெட்டாதீங்க, லைட்டாக வெட்டுங்க. தையலுக்கு விட்ட இடத்தெல்லாம் அங்கங்கே மார்க் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் தைக்கையில் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு கரெக்டாக வரணும் ஷோல்டருக்கு. அதுக்காக இப்போ இதை விரிக்கிறவங்க கையை விரித்து இப்போ தான் இந்த உள் வளைவை நம்ம வெட்டணும். இந்த உள் வளைவு இருக்கு பாருங்க, இந்த உள் வளைவை விரித்து போட்டு ரெண்டு கையை விரித்து போட்டு தாங்க வெட்டுறோம் பாருங்க. இதுதான் உள் வளைவு. இது வந்து முன் பக்கத்துக்கு டாப்போட முன் பக்கத்தில் இந்த வளைவு வரணும். இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் தைக்கையில். இப்போ கை எடுத்தாச்சு. இந்த டாப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோவில் நான் இதை எப்படி தைக்கிறதுன்னு போடுறேன். தேங்க்யூ.